வெல்கம் டு சாண்டிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஓட்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபுட்டை வந்து ஒரு 8 மந்த்ஸ்க்கு மேலே இருக்க பேபிஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கலாம். இந்த ரெசிபி வந்து நல்லா ஸ்கின் க்ளோ பண்ணி கொடுக்கும். வாரத்துக்கு ஒரு முறை கொடுத்தா போதும். மேற்கொண்டு நம்ம கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு அது பிடிக்காது. ஸோ வந்து வாரத்துக்கு ஒரு முறை நம்ம கொடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓட்ஸ் வந்து நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை கிரைண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஓட்ஸ் ரெசிபிஸ் ஜென்ரலாக வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு 2 முறை அது போல் பண்ணுவோம். அது போல் பண்ணும்போது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ப்ளஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவும் குக் ஆகிடும், பேபிஸ்க்கும் வந்து கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பீட்ரூட் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு 4 பீஸில் வந்து 1 பீஸ் கொடுத்தா போ 1 பீஸ் வந்து கிரைண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து குக் பண்ணால் போதும். ஏன் நிறைய பீட்ரூட் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பீட்ரூட் வந்து டாமினேட் பண்ணிடும், ஓட்ஸோட ஃப்ளேவர் சுத்தமாக இருக்காது. அது வந்து நிறைய பீட்ரூட் இருக்கிறதுனால பாப்பா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ வந்து ஒரு சின்ன பீஸ் யூஸ் பண்ணால் போதும், அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு சின்ன பீஸ் பீட்ரூட்டை ரொம்ப நல்லா துருவிட்டு ஒரு பாத்திரத்தில் குக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக குக் ஆகாது. அதனால் ப்ரெஷர் குக்கரில் ஒரு 4 to 5 விசில்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் குக் பண்ண ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன், பட் வந்து அது சீக்கிரமாக குக் ஆகலை. ஸோ இது ட்ரை பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடுச்சு. அந்த வெஜிடபிள்ஸும் ரொம்ப சாஃப்டாக இருந்தது, அதனால் வந்து என்னோடய பொண்ணு ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. ஸோ அதனால் இது போல் கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த ஃபுட்டை வந்து கொஞ்சம் வார்மாக கொஞ்சம் சூடாக இருக்கும்போது நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் பாப்பா வந்து கொஞ்சம் கிடுகிடுன்னு சாப்பிட்டுவாங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் சாப்பிட பிடிக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கொடுத்தோம் அப்படி சொன்னால் இது தண்ணி காயன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக தண்ணி விட ஆரம்பிச்சிரும். நம்ம வந்து நல்லா ஃபுட்டு மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காக எடுத்துகிட்டு வந்திருப்போம், கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா கஞ்சி போல் ஆகிடும். அது கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து எப்போவுமே கொஞ்சம் வார்மாக கொடுக்கறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் பேபியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.